ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நம்ம டெரஸ் கார்டனிங் ஆரம்பிக்கும் போது நமக்கு பெஸ்ட் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியங்க. நம்ம அடிக்கடி சந்திக்கிற ஒரு பிரச்சனை மாவு பூச்சி, அஸ்வினி பூச்சி, இந்த மாதிரி நிறையா பூச்சி தொந்தரவு இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இதோட வெரைட்டியான ஒரு பூச்சி தொந்தரவு பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா ஒரு எம்ப்ராய்டரி டிசைன் போட்ட மாதிரி இருக்குங்களா, நல்லா ஒயிட் ஒயிட்டாக பேட்டர்ன்ஸ், ஒரு நல்ல ஒரு மாடர்ன் ஆர்ட் மாதிரி செமையாக இருக்குது. எல்லா லீவ்ஸ்லேயும் அதிர்ஷ்டத்துக்கு வரைஞ்சி வச்சுருக்கு. என்னடா அப்படின்னு பார்க்குறீங்களா, இதுதாங்க லீஃப் மைனர் அங்கிற ஒரு டிசீஸ். இது என்னடா பூச்சி, இது எங்கே தான் இருக்குன்னு நீங்கள் எப்படி லீஃபை திருப்பி பார்த்தாலும் கண்ணுக்கே தெரியாது. ஏன்னா இது எங்கே இருக்குது தெரியுமா, இந்த மேல் லேயருக்கும் கீழ் லேயருக்கும் நடுவில் வந்துட்டு ஒரு சாஃப்ட் செல்ஸ் இருக்குது, அதை சாப்பிட்றதுக்காக இந்த பூச்சி வந்து உள்ளே போயிருக்கு. இது இந்த வெரைட்டி பூச்சின்னு சொல்லவே முடியாதுங்க, இது எந்த மாதிரி வெரைட்டி பூச்சியாக வேணாலும் இருக்கலாம். என்னென்னா இந்த லீஃப் மேலே வந்து உட்காந்துருக்கும், முட்டை போட்டிருக்கும், அந்த முட்டை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டு ஒவ்வொரு ஸ்டேஜாக தாண்டி அது வந்துட்டு கடைசியில் பூச்சியாக வெளியே வந்திருக்கும். இந்த பூச்சி வந்துட்டு உள்ளே இருக்கா இல்லை பறந்து வெளியே போயிடுச்சான்னு கூட சொல்ல முடியாது. அதே இப்படி உள்ளேயும் வெளியும் போயிட்டு இருக்கு, அப்போ இந்த லீஃப்குள்ளே ஏதாவது ஓட்டை இருக்குங்களா? ஆமாம், இந்த லீஃபில் பார்த்தீங்கன்னா ஓட்டை இருக்கு, அதுக்கு பேர் தான் ஸ்டொமேட்டான்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த லீஃப் பாருங்க, இந்த லீஃப் மேலே லீஃப் பாருங்க, நல்லா டார்க் கிரீன் கலர்ல இருக்குங்களா? இந்த சைட் பார்த்தா அதை விட கொஞ்சம் லைட்டாக இருக்கும். ஏன்னா இந்த மேலே பார்த்தீங்கன்னா குளோரோஃபில்ங்கிற ஒரு பிக்மெண்ட் இருக்கும், அதுதான் இந்த லீவ்ஸ்க்கு வந்துட்டு அந்த கிரீன் கலரை தருது. ஸோ அந்த குளோரோஃபில் என்ன பண்ணும்னா அந்த சூரிய ஒளியை வந்துட்டு நல்லா ஈர்த்துக்கும். ஏன்னா ஃபுட்டு தயாரிக்கணும் இல்லைங்களா, என்னென்ன வேணும், சூரிய ஒளி, தண்ணி, அப்புறம் காற்று, அந்த காற்றுல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை வச்சு தான் உணவு தயாரிக்குது. ஸோ வந்துட்டு அந்த தண்ணி வந்துட்டு ரூட் வழியாக வந்துடும். இப்போ இந்த கிரீன் கலர் பிக்மெண்ட்ஸ், அதாவது குளோரோஃபில் இருக்குங்க இல்லையா, அது வந்துட்டு சன்லைட்டை ஈர்த்துக்கும். அப்போ அடுத்தது என்ன தேவை, கார்பன் டை ஆக்சைடு. அது எது வழியாக உள்ளே போகுதுன்னா இந்த லீஃப்க்கு பின்பக்கம் பார்த்தீங்கன்னா ஓட்டை இருக்கும். இந்த லிஃப்ட் மாதிரி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி சில ஓட்டைகள் இருக்கும். நாம் அப்படியே பார்த்தா கண்ணுக்கு தெரியாது, மைக்ரோஸ்கோப் வழியாக பார்த்தா கண்ணுக்கு தெரியும். ஸோ அந்த வழியாக என்ன ஆகும்னா இந்த காற்று வந்துட்டு உள்ளே போயிட்டு வெளியே வரும், அந்த கார்பன் டை ஆக்சைடு உள்ளே போயிட்டு ஆக்சிஜன் வந்துட்டு வெளியே வந்துட்டுருக்கும் சரிங்களா. இப்போ இந்த ஓட்டைக்குள்ளார தான் இந்த பூச்சி போயிடுது. ஏன் அந்த லீஃப் மைனர்னு சொல்கிறாங்கன்னா, மைனிங்னா அந்த சுரங்கம் தோன்ற மாதிரி இல்லைங்களா, அதனால தான் இது சுரங்கம் தோன்ற மாதிரி பாருங்கள் அப்படியே போயிட்டு நல்ல ஒரு டிசைன் டிசைனாக வரைஞ்சி வச்சுருக்கிறதுனால இதுக்கு பேர் லீஃப் மைனர்ஸ் அப்படின்னு பேர். இந்த பூச்சி இந்த செடியை தான் தாக்கும் நல்லா சொல்ல முடியாதுங்க. ஆல்மோஸ்ட் எல்லா வெரைட்டி, எஸ்பெஷலாக வெஜிடபிள்ஸு, ரோஸஸ்ஸு, எதில் வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி வெரைட்டிஸை பார்க்கலாம். இது பெருசாக ஒன்றும் செடிக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது, ஈல்டில் பாதிப்பு ஏற்படுத்தாது அப்படின்னு வச்சா கூட அது ஃபுல் செடியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நுழில வந்துட்டு நல்லா கருகிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபுட் ப்ரிப்ரேஷன் சரியாக வராததுனால அப்படியே செடி வந்துட்டு கொஞ்சம் வாடி எல்லா லீவ்ஸும் கருகின மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஆரம்பத்துலேயே பார்த்து அது கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறப்பயே வந்துட்டு நாம் கொஞ்சம் சரி பண்ணிட்டால் ஈல்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். இல்லை பாருங்கள், இப்போ தான் ஆரம்பிக்குது இதிலெல்லாம். ஸோ இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தா, இதுக்கு ஃபஸ்ட்டு சொல்யூஷன் இப்போ தான் குட்டியாக ஆரம்பிக்குது அப்படின்னு தெரிஞ்சால் இந்த லீஃப் மைனர் இருக்கிற இடத்த மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ அது மேலும் பரவாமல் நமக்கு தடுக்கும். இந்த லீஃப் ஃபுல்லாகவே வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சா நீங்கள் இந்த லீஃபை கட் பண்ணி கூட எடுத்துடுங்க. இது அதிகமாக இருக்கிறத நான் எடுத்துடுறேன். இது ஒரு விஷயம் என்னென்னா, நாம் இந்த பறித்த லீவ்ஸை வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் கம்போஸ்ட் பின்லலாம் போட்டுறாதீங்க. யூஸ்வலாக அந்த பறித்த லீவ்ஸை நம்ம அப்படியே தொட்டியில் கூட போட்டு விட்டுருவோம் இல்லைங்களா, அப்படி போடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு டிஸ்ட்ராய் பண்ணிவிடுங்க, டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு போட்டுருங்க. கம்போஸ்ட் பண்ணில் போட்டிங்கன்னா திருப்பியும் அது முட்டை வச்சு பூச்சி தான் வரும், அது மறுபடியும் நம்ம செடிக்கு தான் தொந்தரவாகும். இப்போ இந்த லீஃப் மைனஸை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு இயற்கையான வழியில் எப்படி கட்டுப்படுத்தலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ தேவையானது பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் மக்கில் தண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் தேவையானது இந்த வெஜிடபிள் ஆயில், குக்கிங் ஆயில், அது வந்துட்டு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் டிஷ்வாஷ் லிக்விட். இப்போ இதிலிருந்து ஆயில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து போடுறேன். பார்த்தீங்கன்னா ஆயிலும் தண்ணியும் கலக்காது இல்லைங்களா, நீங்கள் எப்படி வந்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணாலும் ஆயிலும் தண்ணியும் தனியாக பிரிஞ்சு வந்துடும்.
ஸோ இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், தனித்தனியாக நிற்குதுங்களா. என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டிஷ்வாஷர் லிக்விட் இது ஒரு 2 drops கலந்தீங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், இப்போ கலக்கிறேன், நல்லா ஒரு ஒயிட்டிஷாக வரும் பார்த்தீங்களா, நல்லா ஒரு ஒயிட் லேயர் ஒரு க்ளவுடியாக ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு நல்லா கலக்குனீங்கன்னா. ஸோ இது தாங்க நாம் யூஸ் பண்ண போகிற ஆர்கானிக் பெஸ்டிசைட். இந்த லிக்விடை நாம் இந்த பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு 3 months கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணலாங்க. கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சு வச்சிட்டிங்கன்னா கூட 3 months வரைக்கும் கூட இதை ஸ்டோர் பண்ணி நாம் ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது என்கிட்ட இருக்கிற ஒரு ஒரு ஸ்ப்ரேயர், இது ஒரு 100 rupees வரும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த நார்மல் ஸ்ப்ரேயர் அந்த கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்ப்ரேயர் ரெடி. இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நிழலான பகுதியில் வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம மேலே போய் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். நாம் இப்போ தயார் பண்ணதை லீஃப் மாதிரி அப்படி அடிக்கணும் நல்லா ஃபோர்ஸாக. முன்னாடி மட்டும் இல்லைங்க, பின்னாடியும் திருப்பி அடிங்க. மெயினாக இந்த வெஜிடபிள் ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறதுனால எப்படி பூச்சி போகும்னு கேட்குறீங்களா? நம்ம ஆக்சுவலி பூச்சியை சாகடிக்கலைங்க, பூச்சியை வந்துட்டு போக வைக்கிறோம். எப்படின்னா இந்த வெஜிடபிள் ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறதுனால ஒரு சஃபகேஷன் ஏற்படும் அந்த பூச்சிக்கு, மூச்சு திணறல் ஏற்பட்டு அது வந்து அந்த இடத்த விட்டு போயிடும். நீங்கள் வந்துட்டு கண்டினியூஸாக வந்துட்டு ஒரு டெய்லி கூட அடிச்சு பாருங்கள் அது போகிற வரைக்கும். அப்படி இல்லையா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அடித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியுங்க. மெயினாக விடிய காத்தார அப்படி இல்லைன்னா சன் செட் ஆன அப்புறம் சாயந்தரமாக அடிக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் மதிய வேலை அப்படிலாம் அடிச்சிங்கன்னா செடி அப்படியே கருகி வாடி போயிடும். வெஜிடபிள் ஆயில் மட்டும் இல்லைங்க, நீம் ஆயிலும் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம், கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ரிசல்ட் வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.